ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும்லாம் மீண்டும் மீண்டும்ங்களை வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டில் வந்து பேரை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதே தான் நாங்கள் வீடியோ பண்ணுறோம் என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக திருமண அவங்களும் ஆனவங்க வந்து புதுசாக வந்து அவங்களுக்கு குடும்ப அட்டையை விண்ணப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டில் வந்து அவங்களோட பேரை நீக்கிட்டு இருக்கணும் என் பேரை நீக்காமல் அப்ளை பண்ணோம்னா அது ஏற்றுக்காது ஏன்னா வந்து ஏற்கனவே அங்கே பதிவாக இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் பேரை தான் புதுசாக ஒரு ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு அது ஏற்றுக்குறோம் அதனால் வந்து கணவனின் மனைவியும் சரி இல்லை குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் பிறந்து அது வேறு ஒரு உங்கள் அப்பா அம்மாவோட இருந்தால் கூட எல்லாத்தையுமே கண்டிப்பாக அதை நீக்கி ஆகணும் சரி அதை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் அதுக்கு இந்த வெப்சைட்டில் லிங்க் நான் கீழே தரேன் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் மொபைல்லையும் சரி உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் சரி ரெண்டுலேயுமே ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பயனாளர் உளுநுடைய உண்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கீங்களா அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி இந்த இருக்கிற கேப்ச்சர் ஆகி தான் க்ளிக் பண்ணி பதிவு செஞ்சிங்கன்னா உங்கள் ஓ நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதை ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிடலாம் சரி இப்போ நான் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம லாகின் பண்ணிட்டோம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது தேவைப்படுத்தால் நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டை பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது லெஃப்ட் சைடில் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்டை பிரல்கள் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா புதிய கோரிக்கை அதை கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் லோடாகும் இங்கே கீழே வந்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யும் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் குடும்ப உறுப்பினர் நீக்கம் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோடாகும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன ரீசன் கொடுத்துருப்பாங்க குடும்பக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டோம் ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் நம்ம வந்து ஒரு ஆள் நீக்கணும் அப்படின்னா டாக்டர் நிற்க முடியாது அதுக்கு வந்து கொடுக்கணும் சரியான ஆவணத்தை ஒன்று பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் தத்தெடுப்புச் சான்றிதழ் இதர சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் நம்ம திருமணத்துக்காக தான் வந்து ஒரு ஆள் வந்து குடும்ப ரேஷன் கிடையாது நிற்கிற மாதிரி இருக்கும் சிலப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க நிற்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம் அப்புறம் தத்தெடுப்பு அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இதர சான்றிதழ் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சான்றிதழ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த இதர கிளிக் பண்ணிட்டு கல்யாணம் ஆயிருந்தவங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பத்திரிக்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நார்மலாக உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிட வேண்டியது தான் சரி நம்ம வந்து இப்போ வந்து கல்யாண சான்றிதழ்லாம் வச்சிருக்கிறோம் அதனால் வந்து திருமண சான்றிதழில் சூஸ் பண்ணிட்டோம் சூஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பிடிஎஃப் ஆவோ இல்லை ஃபோட்டாவோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மொபைலாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதை சூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும் இப்போ நான் வந்து சூஸ் ஃபைல் கொடுக்குறேன் இப்போ நம்மளுடைய பிசியில் இருக்குது அதை நான் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதை அப்லோட் கொடுத்துருவோம் ஃபைலு இது பிடிஎஃபாக தான் இருக்குது எந்த ஃபைலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபைல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலான்ண்டு ஜெப்பக்கு ஜிஃப் பிடிஎஃப் பிங்க்கு எதாக இருந்தாலும் சரி பண்ணலாம் இப்போ நான் அதை கொடுத்துட்டு பதிவேற்றம் கொடுக்குறேன் பதிவேற்றம் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி ஆகணும் அப்புறம் கீழே வந்து பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான ரீசன் கொடுக்கணும் என்ன காரணத்துக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருமணம் ஆனதுனால எனக்கு திருமணம் ஆகிடுச்சி நான் தனி கொடுத்துனு போகிறேன்னு கொடுக்கலாம் இது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாட்டிங்க கூட தமிழ் கீபோர்டு இங்கே இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த பென்சிலைக்கான கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம் அப்படி இல்லாட்டி வேறு இடத்துல கூட நீங்கள் டைப் பண்ணி இங்கே வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம காரணத்தை கொடுத்துட்டோம் மேலே அதை வந்து அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ரெண்டுக்கும் ரீசன் கொடுத்துடும் இந்த ரெண்டு ரீசன் வேணால் நான் வந்து கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கங்க இப்போ இதில் வந்து எல்லா நேம் பிளஸ்ட்டும் இருக்குது இதில் யாரை நீக்கணுமோ அவங்கள நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க தவறாக பண்ணிடக்கூடாது ஆமாம் இங்கே டிக்கர் இருக்கில்ல டிக்கெட் கொடுத்தாச்சு இப்போ உறுதிப்படுத்துன்னு ஒரு சின்ன மேலே பாக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஆகி உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஓகே அடுத்து பதிவு செய் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஐடி கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் அந்த அதுக்கு குறிப்பு என்ன அவ்வளோதான் அந்த குறிப்பு என்ன நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த குறிப்பு வந்து உங்கள் மொபைலுக்கும் வந்து மெசேஜாகவே வந்துடும் நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அதையும் பார்த்துருவோம் நான் இப்போ வந்து திரும்ப முகப்பக்கம் ஃபர்ஸ்ட்டு பேஜுக்கே நான் வந்து வந்துடுறேன் முகப்புக்கு செல்லான்னு இருக்குல்ல முகப்புண்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஜுக்கு வர்றேன் ஃபஸ்ட்டு பேஜில் ஆக கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வரும் அந்த பாக்ஸில் வந்து நம்ம அந்த அந்த நம்பர் கொடுத்தாங்கல்ல அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிட வேண்டியது தான் இங்கே தான் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பதிவு செய்ய அப்படிங்கிற ஆஃப்ருக்குல இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து கோரிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்கோம் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ரெண்டுமே க்ரீன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஆகிடுச்சு நம்ம விண்ணப்பத்தை தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து தாலுகா ஆஃபீஸில் போய் கூட இந்த விண்ணப்பத்தை காமிச்சு கூட அவங்கள்ட்ட சொல்லலாம் அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நினைக்கிற வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சொந்தங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க